வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணி வந்து இந்திய பேட்ஸ்மேனுக்கு எதிராக வந்து ஒரு செம்மையான ஒரு அட்டாக்கிங் ஃபீல்டிங் செட்டப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு அட்டாக்கிங் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃபன்னியான ஃபீல்டிங் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா 2008 வந்து ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. அப்போ வந்து மெல்போர்னில் நடந்த T20 போட்டியில் வந்து இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா 74 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இந்திய அணியில் வந்து டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் யாருமே வந்து சரியாக அடிக்காத காரணத்தினால 74 வந்து ஆல் அவுட்டு. அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா 9 விக்கெட் வந்து விழுந்திருக்கும். எத்தனை ரன்னுக்கு அப்படின்னா 63 ரன்னுக்கே பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் வந்து 9 விக்கெட் வந்து விழுந்திருக்கும். 16th ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் போக்ஸ் வந்து வீசியிருப்பாரு. அவருடைய ஓவரில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹாட்ரிக் விக்கெட் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவானுச்சு. அதாவது வந்து அந்த ஓவரில் ஹர்பஜன் பார்த்தீங்க அப்படின்னா 2nd பந்தில் வந்து அவுட் ஆயிருப்பாரு. அடுத்த 3rd பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசந்த் வந்து அவுட் ஆயிருப்பாரு. கண்டினியூஸாக 2 பாலில் வந்து 2 விக்கெட் விழுந்த காரணத்தினால இவருக்கு வந்து ஹாட்ரிக் விக்கெட் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவானுச்சு. அந்த மாதிரி சூழலில் தான் வந்து அப்போதைய ஆஸ்திரேலிய கேப்டனாக இருந்த மைக்கேல் கிளார்க் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு ஃபீல்டிங் செட்டப்போ வந்து ஆடம் போக்ஸுக்காக வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. அதாவது வந்து 8 வீரர்கள் விக்கெட் கீப்பரோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வீரர்கள் வந்து பேட்ஸ்மேனை சுற்றி வந்து நின்றுருப்பாங்க. 2 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பில் நின்றுருப்பாங்க. கல்லி பாயிண்ட்டில் வந்து ஒரு பிளேயரு, விக்கெட் கீப்பரு, அடுத்து லெக்கில் ஒரு ஸ்லிப்பு, ஷார்ட் மிட் பாயிண்ட்டில் ஒரு பிளேயரு, சில்லி மிட் ஆஃபில் வந்து ஒரு பிளேயரு, ஷார்ட் கவர் திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர், பவுலரோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனை சுற்றி வந்து ஒரு 9 பிளேயர் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் வந்து மைக்கேல் கிளார்க்கினுடைய இந்த முயற்சி வந்து தோல்வியில் தான் வந்து முடிஞ்சது. இஷாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவுட் ஆகலை. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றில் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீல்டிங் செட்டப்பாக வந்து இப்போ வரைக்கும் இது வந்து இருக்குது. இது போன்ற இன்னும் பல வித்தியாசமான கிரிக்கெட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.